புதுவையில் ஆட்டோ பைக் மீது அடுத்தடுத்து கார் மோதி விபத்து. போதை வாலிபருக்கு மக்கள் தர்மடி. சிறுமி காயம், போலீஸ் விசாரணை. புதுவை ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவர் தேவி தனது மகள் மற்றும் மகன் அழைத்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி கடற்கரைக்கு சென்றுள்ளார். மரமடிகை சாலை வழியாக சென்ற அவர் அண்ணா சாலை அருகே சிக்னலுக்காக நின்றுள்ளார். அப்போது பின்னால் வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தேவியின் பின்புறம் நின்றிருந்த ஆட்டோ மீது மோதியது. அதில் அந்த ஆட்டோ தலைகுப்புற கவிழ்ந்தது. அதே வேகத்தில் அந்த கார் தேவியின் பைக் மீது மோதியது. அப்போது பைக்கில் அமர்ந்திருந்த சிறுமி தூக்கி வீசப்பட்டார். இதில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தை ஏற்படுத்திய காரில் சுமார் 32 வயது மிக்க வாலிபர் ஒருவர் இருந்துள்ளார். அவர் அதிக போதையில் கார் ஓட்டி வந்ததால் வெங்கடசுப்பாரெட்டி ஆசிரியை அருகே மற்றொரு மீது மோதிவிட்டு அதே வேகத்தில் வந்து இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வருகிறது. எனவே போதையில் வாகனம் ஓட்டியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எல்லாம்